ஏமாக்குட்டி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னா முடியாதது எதுவுமே கிடையாது, முயற்சி பண்ணால் எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியுன்றது தான் அதோட அர்த்தம். சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம ஏமாக்குட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூட ஆல் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்டு, மொபைலில் எப்படி ஈஸியாக வேர்டு யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்க்டாப் தென் லேப்டாப் எல்லாமே வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் மொபைலில் எப்படி நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணுறது, அதோடய பேசிக் டூல்ஸ் என்ன, ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம மொபைல்ன்றதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான், அந்த ஈஸியாக ஹேண்டில் எப்படி இன்னும் ஈஸியாக நம்ம பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டில் ப்ளூ கலரில் இருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைல் எல்லாமே ரீசெண்டில் இருக்கும். மேலே ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். நிறைய டாக்குமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களோட ப்ராஜெக்ட்க்கோ தென் ஆஃபீஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு அந்த மாதிரி எதுக்கு என்ன தேவைன்னு யூஸ் பண்ணியிருக்கோங்க. நான் பிளாங்க் டாக்குமெண்ட் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன பிறகு மேலே ஒயிட் கலரில் மொபைல் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்லே அதை எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அது வந்து மொபைல் வியூ, நம்ம மொபைலில் மட்டும்தான் பார்க்க போகிறோம், மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம்னா அது எனேபிளில் வச்சுக்கோங்க. நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி அதை சேமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது எடுத்து விட்டிங்கன்னா பிரிண்ட் லேஅவுட் வியூவுக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சிஸ்டமில் எப்படி பண்ணுறீங்களோ அதை சேம் உங்களுக்கு மொபைல்லையும் பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வேர்டு வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சு எப்படி எடிட் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இங்கே என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி ஒரு லைன் வந்து நான் டைப் பண்ணுறேன், அது எடிட்ன்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண எக்ஸல்லையோ வேர்ட்லேயோ எல்லாத்துலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னாலும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தான் அதை சேஞ்ச் பண்ண, இல்லைனா உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. சேஞ்ச் பண்ணிவிட்டு போல்டு கொடுக்குறேன், போல்டு கொஞ்சம் வந்து அந்த லெட்டர் வந்து போல்டாக தெரிது பாருங்கள். தென் ஹைலைட் பண்ணிக்கலாம், அந்த லெட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹைலைட் பண்ணியும் காமிச்சிக்கலாம். தென் ஃபாண்ட்டு கலர், இப்போ ஹைலைட்டர் நான் எடுத்துகிட்டு அந்த ஃபாண்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி ரெட்டுன்னு அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ரெட் கிளிக் பண்ணால் ரெட்டுன்னு வந்துடும். உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணுனாலும் சைடில் ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் கலர்ஸ் வரும். மோர் கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகும், இல்லைனா சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் சென்ட்ரலைஸ் பண்ணிக்க போகிறேன். சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சென்டரில் மூவ் ஆகிடுச்சு. இது வந்து ஜூமில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கார்னரில் தெரியுது. நம்ம பேஜ் இந்த பேக் வந்துட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக சென்டரில் அது உங்களுக்கு அலைன் ஆகிடும். நம்ம ஃபாண்ட்டு ஸ்டைலையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், தென் ஃபாண்ட்டு சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப் டு 72 வரைக்கும் உங்களுக்கு ஃபாண்ட்டு சைஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் 72 வரைக்கும் இருக்கா, நம்ம எது வேணுமோ உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஹெட்லைன் கொடுத்தாச்சு, கீழே வந்து பேராகிராஃப் டைப் பண்ண போகிறோம். பேராகிராஃப் டைப் பண்ணும்போது சம் பாயிண்ட்ஸ் கொடுப்போம், இல்லை ஒரு நேம் லிஸ்ட் அந்த மாதிரி எதாவது வரணும், 1, 2, 3 ABCD அந்த மாதிரி கொடுத்து நம்ம டைப் பண்ணுவோம். நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 1, 2, 3 ABCD கேபிட்டல் ஏவா ஸ்மால் ஏவா தென் ஒரு டாட் இருந்தால் போதும், ஒரு சர்க்கிள் தென் ஒரு ஏரோ மார்க் இல்லை டிக் மார்க் எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே நான் கார்டன் சும்மா டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு புல்லட்ஸ் கொடுத்தோன்னா சர்க்கிள் வந்துருச்சு பாருங்கள். இந்த புல்லட்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இங்கே ஸ்கொயர் சூஸ் பண்ணியிருக்கேன், தென் சர்க்கிள் ஆரோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தென் நம்பரிங், நம்பரிங்கில் 1, 2, 3 ABCD நான் ஏன்றது கொடுத்துருக்கேன், கேபிட்டல் லேவா ஸ்மால் லேவா எல்லாமே மாற்றிக்கோங்க. நீங்கள் மாற்றி முடித்த பிறகு தென் நெக்ஸ்ட்டு கீழே வந்து பி வரும்போது நீங்கள் பீன்னு வந்து மறுபடி போய் கிளிக் பண்ணுவேன், ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்து கீழே டவுன் வந்தீங்கனாலே உங்களுக்கு பீன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம பேஜ் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஜ் இன்சர்ட் பண்ணணுனாலும், இப்போ முடிஞ்சிடுச்சு ஒரு பேஜ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு அடுத்த பேஜ் வந்து வேணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஓம்ன்ற ஆப்ஷன்ஸ் கீழே இன்சர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா பிளாங்க் பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நியூவாக ஒரு பேஜ் வந்துடும். பேஜ் வந்த பிறகு பாருங்கள் கீழே பீன்னு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போது பிளாங்க் பேஜ் கொடுத்து பீன்னு வந்துருச்சா, ஏன்னா நம்மளோ சார் நம்பரிங்கில் இருக்குது, ஜஸ்ட் நம்ம என்ட்ரு தான் அது. நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும்போது அந்த என்ட்ரு பட்டன் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். யூஸ் ஆகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பீன்னு வந்துருச்சு, நம்ம பேக் பண்ணி நம்ம ஃபஸ்ட் பேஜுக்கே திரும்ப வந்தாச்சு. பேக் கொடுத்து இப்போ இதில் வந்து நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம்.
நம்ம கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம பண்ணுற எல்லா சேஞ்சஸுமே ஒர்க் ஆகும். கர்சர் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதை பொறுத்து அவங்க சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. பாருங்கள், புல்லட்ஸை நம்பர் இருக்கிறதுனால ஒவ்வொரு காலம்க்கும் ஏபிசிடின்னு புல்லட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் போல்ட் எல்லாமே எடுத்து விட்டுட்டேன். இப்போ எனக்கு வேண்டாம் அந்த இடத்துல, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மட்டும் போல்ட் இருந்தால் போதும், கீழே இருக்க டாக்குமெண்ட்டுக்கு எல்லாமே போல்ட் வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம எடுத்து விட்டுடலாம். நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் தேவையில்லை அப்படின்னாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இதில் வந்து ஓம் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஒரு ஆப்ஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்சர்ட்லேயே வந்து பிக்சர், ஷேப்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸு, லிங்க் எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிக்சர்ஸில் போய்ட்டு ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கேலரிக்குள்ளே போகும். கேலரியில் நம்ம என்ன பிக்சர் வேணுமோ நம்மளுக்கு டாக்குமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிக்சர் எடுத்து நம்ம அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். நான் வந்து சேனல் லோகோவே உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். அதை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கவும் முடியும். நமக்கு எந்த சைஸில் வேணும், இல்லை ஃபுல் இமேஜ் வேணுமா, ஆஃப் இமேஜ் போதுமா அப்படின்னு நம்ம கிராப் பண்ணி கீழே கன்ஃபார்ம் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வேர்ட் உள்ள போயிடும். போன பிறகு பிக்சர் சைஸ் வந்து நம்ம பெருசாக தான் இருக்கும். நம்ம வந்து அந்த சைஸை என்ன பண்ணணும், கிராப் பண்ணிக்கணும். கிராப் பண்ணோன்னா நம்ம வந்து கட் பண்ண வேணாம், அதுவும் சின்னதாக்கிக்கலாம். அந்த சைஸை சைடில் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி மூவ் பண்ணாலே நம்மளுக்கு அதோடய சைஸ் வந்து சின்னதாகிடும். சின்னதாகிடுச்சு, நமக்கு எந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். தென் அது பேக்ரவுண்டில் வேணுமா, ஃப்ரண்ட்டில் வேணுமா, இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது அந்த பேராகிராஃப் பேக்ரவுண்டில் தான் நம்மளுக்கு அந்த பிக்சர் வேணுனாலும் நம்ம பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கலாம். கீழே ஆப்ஷன்ஸ் வந்து பிக்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹெட்டிங் பிக்சர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்சர்ட்லேயே வந்து ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், லைன்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆரோ மார்க் வேணும் நம்மளுக்கு பர்டிகுலர், இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் வேணுனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கேன், சேம் அதே தான். உங்களுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தென் மாடிஃபை பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்க முடியும். நம்ம வந்து நம்ம ஷேப்ஸ்க்கு வந்து அது அவங்களே ஒரு இன்பில்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சில ஆப்ஷன்ஸ்லாம் அதிலே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக, நம்ம அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும், ஏன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நானே ஒன்றா பண்ண போகிறேன், அந்த ஷேப்ஸ்க்கு நானே ஒன்றா கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஷேப்ஸ்க்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தென் இன்னர் கலர் கொடுத்துக்கலாம், அதோடய அவுட்லைனுக்கு தனியாக ஒரு கலர் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி என்ன வேணாலும் உங்களால் அதில் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட்லேயே கீழே வந்து லிங்க்கு, கமெண்ட்டு, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரெசியூம்லாம் பண்ணுறவங்களுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் யூஸாக இருக்கும். ஏன்னா மேலே ஹெட்டிங்கில் வந்து நம்ம பயோடேட்டா, தென் ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஃபுட்டரில் வந்து பேஜ் நம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இன்சர்ட்டில் என்னென்னா கீழே ட்ரா, இன்சர்ட்டுக்கு அடுத்து ட்ரான் இருக்குது. ட்ரானா நம்ம வந்து ஜஸ்ட்டு எதாவது ட்ரா பண்ணணும், நம்மளே வந்து ஒரு ஏதோ ஒரு லைனோ தென் ஏதோ ஒரு ஷேப்போ ஒரு அவுட்லைன் எது வேணாலும் நம்ம ட்ரா பண்ணணும், இல்லை சர்க்கிள் பண்ணி காட்டணும் எதையாச்சும் அப்படின்னா நம்ம ட்ரான்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரா பண்ணிக்க முடியும். அதுலேயும் ஹைலைட் பண்ணவும் முடியும், பர்டிகுலராக ஒரு பேராகிராஃபோ ஒரு நான் ஹைலைட் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு அப்படி பண்ணிக்கலாம். தென் இது உள்ள ஆப்ஷன்ஸ் உள்ள வந்தோம் நம்மளால் ஹைலைட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த வேர்டை வந்து ஜாப்ன்ற வேர்டை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். தென் நம்ம பண்ணதை ஸ்ட்ரோக் ரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஸ்ட்ரோக் ரேசர் வச்சு நம்மளால் எரேஸ் பண்ணிக்கவும் முடியும். பென், ஹைலைட் எல்லாமே இதில் இருக்குது. ஹைலைட்டுக்கு ஒரு 4-5 கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதோடய திக்னஸ்ஸு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சின்னதாக வேணுமா, பெருசாக வேணுமா, எப்படி வேணும் அப்படின்னு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லேஅவுட். லேஅவுட் வந்து எப்படி இருக்கணும், நம்மளோட பேப்பர் சைஸ் நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளோட பேஜ் வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கணுமா, இல்லை சிங்கிள் பேஜாக இருக்கணுமா, ஒரு பேஜுக்கு இன்னொரு பேஜுக்கு நல்ல பிரேக் இருக்கணுமா, பேஜ் சைஸ் எப்படி இருக்கணும், அதோட மார்ஜின் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து இதில் சைஸோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஜ் பிரேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு இன்னொரு பேஜுக்கு நடுவில் கண்டினியூவாக இல்லாமல் இடையில பிரேக் கொடுக்கும். நம்ம பிரேக் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறது. இப்போ வந்து சப்போஸ் நம்ம மேலே பாருங்கள் ஸ்பெல்லிங்னு இருக்குது. இப்போ நம்ம சில வேர்ட்லாம் வந்து நம்ம ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஜாப் ட்ரீ அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜாப் ட்ரீ வந்து தப்புன்னு காட்டுது. எப்படி காட்டும்னா கீழே வந்து ரெட் கலரில் கர்வ் கர்வாக காட்டும், ஒரு லைன் மாதிரி காட்டாது உங்களுக்கு, கர்வாக காட்டும். நம்ம ப்ரிவியூவில் ஸ்பெல்லிங்கில் போயிட்டு
கீழே வந்து ஆடுன்னு ஒரு சிம்பிள் இருக்குது ப்ளஸ் அதை கொடுத்தீங்கனாலும் ஆட் ஆகிடும். இல்லைன்னா அந்த வேர்டையே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் காட்டும், உங்களுக்கு வேறு எதாவது ஆப்ஷன் காட்டும், இல்லை இடையில ஜாபுக்கும் ட்ரீக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுக்கணுமா அந்த மாதிரி காட்டும். நம்ம ஆட் கொடுத்தாலே மோஸ்ட்லி ஆட் ஆகிடும் உங்களுக்கு. சப்போஸ் எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து வியூ. வியூ ஃபஸ்ட்டே சொன்ன மொபைல் வியூ இருக்குது, ப்ரிண்ட் லே அவுட் வியூ இருக்குதுன்னு, உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ அந்த வியூவில் செட் பண்ணிக்கோங்க. தென் ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஃபிங்கர் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வியூவில் போயிட்டு ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, சப்போஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா வாய்ஸ் டைப்பிங். நம்ம வந்து கீபோர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ணணும் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க, மைக் மாதிரி இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேசினாலே அதில் டைப் ஆகும். நீங்கள் வந்து தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்ககிட்ட என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் பேசுனீங்கனாலே உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகும். டைப் ஆன பிறகு நம்ம சின்ன சின்ன எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேவ் பண்ணணும். டாக்குமெண்ட் முடித்த பிறகு சேவ் பண்ணுறதுக்கு இதை சேம் தான் எக்ஸலில் சொன்ன மாதிரி ரீநேம் திஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் டேட்டான்னு கொடுக்குற மேலே டேட்டான்னு கொடுத்து ஜஸ்ட்டு பேக் வந்தாலே உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆன பிறகு மேலே பாருங்கள் டேட்டான்னு உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.